கண்ணன் கடலினை நன்னும் மடமுடையீர் எண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணமே இது நம்மாழ்வாருடைய பாசுரம் கண்ணனுடைய திருவடித்தாமர்களை பற்றக்கூடிய ஆசை மிகுந்தவர்கள் நாராயணா கோபாலா மாதவா கண்ணனேன்னு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய பாபக்கூட்டங்கள் கழிந்து பக்தி பெருகி அதனால முக்தி அடைகிறார்கள் அழ்வார் சாதிக்கிறார் அதை போலவே ரெண்டு மகரிஷிகள் பகவானை சேவிக்க வேணும்னு ஆசை கொண்டார்கள் கோபிலர் கோப்பிரளையர் என்ன இரு மகரிஷிகள் அவர்களுக்காகத்தான் இங்கே மன்னார்குடியில் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக பெருமான் காட்சி கொடுக்கிறார் கதை என்னான்னு பார்ப்போம் கண்ணன் யுகத்தின் முடிவில் இருந்தான்கிறது நாம் அறிந்தது அவ்வெம்பெருமானை துவாரகையிலே தரிசிக்க வேணும் என்கிற ஆசையோடே தெற்கிலிருந்து ரெண்டு ரிஷிகள் புறப்பட்டார்கள் அவர்கள் மன்னார்குடியை தாண்டி வடக்கு நோக்கி போகிறார்கள் அந்த சமயத்திலே அந்த ரெண்டு ரிஷிகளையும் நாரதர் எதிர்கொண்டார் எங்கே செல்கிறீர்கள் என்று வினவினார் நாங்கள் துவாரகைக்கு போகிறோம் அங்கு போய் கண்ணனை தரிசிக்க வேண்டும் நேரே அவனோடே வார்த்தையாட வேண்டும் திருவடிகளை பற்ற வேண்டும் எங்கள் அவன் நலமானு விசாரிக்க வேண்டும் அவன் புஞ்சிரிப்பு தோய்ந்த முகத்தை கண்டு உகக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்தோ இவர்கள் இதை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு முன்பாக கண்ணனுடைய அவதாரம் முடிந்து அவன் திரும்ப சீவைகுண்டத்துக்கு எழுந்தருளி விட்டான் அந்த நிகழ்ந்ததே தெரியாமல் இந்த ரெண்டு ரிஷிகளும் பகவானை சேவிக்க வேணுங்கிற ஆர்வத்தோடே புறப்பட்டு விட்டார்கள் ஆனால் இப்போது நாரதர் உண்மையை உரைத்தார் கண்ணனினி இல்லைங்கிற வருத்தமான செய்தியை தெரிவித்தார் அவர்கள் பட்ட ஆசைக்கும் சட்டென்று அது பட்டு போயிற்றல்லவா அது கண்டு தாங்க மாட்டாத ரிஷிகள் இத்திருத்தலத்திலேயே மயக்கமாக விழுந்தார்கள் நாரதருக்கோ வருத்தம் இப்படி பகவானை சேவிக்க ஆசைப்பட்ட பக்தர்களுக்கு அவன் காட்சி கொடுப்பாமல் இருப்பனா இருந்தால் அவன் கருணையே விடுவன் என்ன நாரதர் உணர்ந்து கொண்டு அவர்களை தட்டி எழுப்பி கவலை வேண்டாம் இதே மன்னார்குடியிலே சம்பகாரண்ய கஷேத்திரத்திலே நீங்கள் பகவானு குறித்து தவம் இருங்கள் அப்போது அவன் கண்டிப்பாக உங்களுக்காக மனமிறங்கி காட்சி கொடுப்பன் நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி அவனை சேவித்துக் கொள்ளலாம் என்ன நாரதர் சொல்ல உடனே இங்கிருக்கும் தீர்த்தங்களிலே நீராடினார்கள் இன்னைக்கும் கோப்பிரளய தீர்த்தங்கிறது ஒரு முக்கியமான குளமாக உள்ளது இந்த ஊரை சுற்றி நிறைய திருக்குளங்கள் உள்ளன அதில் ஹாரித்ரா நதியை நாம் கீழே சேவித்து கொண்டோம் அடுத்தாற்போலே போலே பிரளையருக்குன்னு இருக்கிற தீர்த்தம் அந்த தீர்த்தத்தையும் இப்போது சேவித்துக் கொள்ளுகிறோம் பக்கத்திலேயே இரண்டு ரிஷிகளையும் நாம் சேவிக்கலாம் கோபிலர் கோப்ரலையர் ஆகிய இரண்டு ரிஷிகளையும் இப்போது சேவித்துக் கொண்டோம் இவர்கள்தான் இத்திருத்தலத்தே புரியத் தொடங்கினார்கள் நெடுங்காலம் நீண்டது கடைசியாக பெருமான் மனம் இறங்கினான் இவர்கள் முன்னே காட்சி கொடுத்தான் அப்படி முத முதல்ல இவர்கள் முன்னாடி தோன்றினானே அந்த காட்சியைத்தான் பரவாசு தேவன் திருக்கோலம் என்று சொல்லுகிறார்கள் இன்னைக்கும் கிரகத்திலே மூலமூர்த்தி அந்த பரவாசு தேவனாகவே காட்சி அளிக்கிறார் பிற்பாடு எம்பெருமான் கேட்கிறான் இந்த சேவை உங்களுக்கு போதுமா இன்னும் சேவிக்க வேணுமா ரிஷிகளுக்கு ஒரு சேவை திருப்தி அளிக்கவில்லை கண்ண நெம்பெருமான் ஏ யாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவஜாமியகம் மம வர்த்மானு வர்த்தந்த மனுஷியா பார்த்த சர்வச என்று கீதையிலே ஓதுகிறான் என்ன ஆறாறு பக்தியோடே எப்பப்படி தரிசிக்க வேணும்னு ஆசை கொள்ளுகிறார்களோ அவனவன் கண்ணுக்கு அப்பப்படியெல்லாம் தரிசனம் கொடுக்கிறேன் அவனிவன் என்ன கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நிழ்கடல் வண்ணனே என்று அழ்வார் சாதித்தார் தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர் என்று பாசுரம் அதே போல ரிஷிகள் வெவ்வேறு திருக்கோலத்துல சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார்கள் எம்பெருமான் சொன்னான் என்ன ஓரொரு முறையும் பிரதக்ஷன் பண்ணி வாருங்கள் வலம் வாருங்கள் ஓரொரு முறை நீங்கள் வலம் வருவதற்கும் நாம் நீங்கள் ஆசைப்பட்டபடி ஓரொரு தரிசனத்தை கொடுப்போம் என்று சொன்னவுடன் ரிஷிகளும் வலம் வர ஆரம்பித்தார் எத்தனை தடவை முப்பத்திரெண்டு தடவை பெருமானிவர்கள் ஆசைப்பட்டபடியெல்லாம் வாசுதேவ சர்வம் வாசுதேவனே எல்லாம் என்பதற்கிணங்க முப்பத்தி ரெண்டு திருக்கோலத்தோடே காட்சி கொடுத்தான் அதில் கடைசி காட்சி கடைசி திருக்கோலந்தான் ராஜகோபாலனான திருக்கோலம் அவனுக்கு ஸ்ரீவித்யா ராஜகோபாலன்னு பேர் வச்சிருக்காளோ இல்லையோ என்ன காரணம் என்னால் வித்யாஸ்தானங்கள் முப்பத்தி ரெண்டு பகவானை நாம் அடைவதற்காக முப்பத்தி ரெண்டு வித்தைகள் இருப்பதாக உபனிஷத்துக்கள் ஓதுகின்றன ஓரோரு வித்தியினா ஓரோரு விதத்தில் பகவானை உபாசிக்கும் முறை அதை பிரதர்தன வித்யா சாண்டில்ய வித்யா பௌம வித்யா தஹர வித்யா என்று வெவ்வேறு வித்தியைகள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட எல்லா வித்தியைகளாகவே இங்கே ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறபடியால் ஸ்ரீ வித்யா ராஜகோபாலங்கிற பெயரோடையே இருக்கிறார் இப்போது நாம் ராஜகோபால சுவாமியினுடைய சன்னிதி முகப்பிலே இருக்கிறோம் பின்னாடி நீங்கள் ஊஞ்சல் மண்டபத்தையும் ஊஞ்சலையும் சேவிக்கிறீர்கள் ஊஞ்சலை மட்டும் சேவிச்சா போருமா ஊஞ்சல்ல பெருமாளோட சேவிக்க வேணும் இல்லையோ கோபாலன்னாலே மாடு கண்ணுகளின் பின்னே போமவர் தானே அப்படி எம்பெருமான் செல்லும் போது எப்போதும் யார் தோழையான ஒரு கையை தான் போவரா ஒரு கையால் ஒருவன் தன் தோழ ஊன்றியன்னு அழ்வாருடைய பாச்சரம் இதெல்லாம் கல்யாணார்த்துக்கு முன்னாடி ரெண்டு கதையும் சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சொல்கிறேன் கல்யாண ஆனதுக்கு பிற்பாடுன்னு சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மாடு கன்றுகளை மேய்க்க போகும்போது வலக்கையிலே எஷ்டி ஷாட்டையை பிடித்து கொண்டிருக்கிறான் பிப்ரத்வேணும் ஜடர படையோஹோ ஸ்ருங்க வேத்ரேஜ கட்சே வாமேபானோ மசுருண கபலம் தத் பலான் யங்குழீஷு என்று பாகவதத்திலே சுகர் சொல்லுகிறார் பருகாபீடம் நடவரவ புஹு என்று திருத்தலையிலே மயில் தோகையை கட்டிக்கொண்டு ஒரே ஒரு பரியட்டம் ஒரே ஒரு வஸ்திரத்தை தான் இடப்பிள்ளைகள் சாத்திப்பார் எப்பவும் அவன் ரெண்டு வஸ்திரம் பெருமாளுக்கு சாத்தி பார்த்துருக்கோம் ஆனா இந்த திருத்தலத்தே ஒரே வஸ்திரம் தான் கீழே இடுப்புல ஒரு துணியை சுத்தி அதை முதுகொழியா கொண்டு முட்டாக்கு போட்டுருக்கா போலே பெருமாள் செவ சாதிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் இடது திருக்கையை இப்படி வச்சுன்னு இருப்பார் கல்யாண ஆரத்துக்கு முன்னாடி ஆறோர் இடப்பிள்ளை தோல் கொடுத்துருந்தானா தானா சாஞ்சின்னு பெருமாள் போவர் வருவர் கல்யாண ஆன பிற்பாடு சத்தியபாமை தான் தோல் கொடுத்தாள் சத்தியபாமா ஹம்ச வாமபாணி சதோருகான ஸ்லோகம் அதனால இடது திருக்கை பெருமாளுக்கு இப்படித்தான் இருக்கும் வலது திருக்கையிலே சாட்டையை பற்றி இருக்கிறான் இரண்டு திருவடிகளை சேவிப்போம் இடது திருவடியை துளி முன் வைத்து அது குஞ்சித்த பாதமாய் மடித்த திருவடியாகவும் வலது திருவடியை அழுந்த வைத்து கொண்டு குளிர கட்டாட்சித்து கொண்டு பின்னாடி ரொம்ப அற்புதமான பசு மாடு முன்னாடி கன்றுக்குட்டி கரவகள் கறவகல் பின்சென்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து என்ன ஆண்டாள் சொன்னபடிக்கு மாடு கன்றுகளுக்கு அறிவு கிடையாது நமக்கும் அறிவு கிடையாது அதுகளுக்கு இருக்கிற பக்தியாவது நம்மிடத்தில் இருந்துதான் பார்த்தா கண்ணனுடைய திருக்கைகள் படுகிற மாடு கன்றுகள் பண்ணி வந்தன நாம அதையும் பண்ணவில்லை இவர் பிள்ளைங்கிறதுக்கு தகுந்தா போலே அவருடைய பரியட்டம் வஸ்திரம் சாத்தின் இருக்கிற அழகார் கட்டும் நித்தியப்படி யசோத மாடுமைக்கு அனுப்பும்போது காலிலே சாத்தவண்டி ஆபரணம் இடுப்பில் சாத்தவண்டி ஆபரணம் சின்ன ஒட்டியானம் அரங்கான் கயிறு சதங்க ஜங்கே அதில் தொங்குகிற சின்ன கொத்து இது எல்லாவத்தோடையும் அனுப்பி வைத்தாள் கொடையும் செருப்பும் கொடாதே என்ன அழ்வாருடைய பாசுரம் இந்த பிள்ளை கிளம்பி மாடு மேய்க்கிறதுக்காக போயிட்டான் கண்ணுமே தினி துகந்த காளாயின்னு அழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார் இட்டமான பசுக்களை இனிது மறிட்டு வீரூட்டின்னு பாசுரம் அப்படி மாடு கண்ணுகளை போயிட்டா உச்சி வெயில் பன்னெண்டு மணி அடிக்கிறது இந்த பிள்ளைக்கு கொடையே கொடுக்காத ஆரம்பிச்சுட்டேன்னு செருப்பு போடாத நினச்சிட்டேனே வெயில் என்ன பண்ணுமோ மழை என்ன பண்ணுமோன்னு யசோத பயப்படாம் அந்த அளவுக்கு இப்பவும் நாம பயப்பட்டு என்ன வந்துடுமோன்னு நொந்து போகும் அளவுக்குத்தான் ராஜகோபாலன் தன் திருமேனியோட சேவை சாதிக்கிறார் இந்த ராஜகோபாலனான திருக்கோலம்தான் முப்பத்தி ரெண்டாவது சேவை ஆக முதல் சேவை பரவாசு தேவனாக மூலமூர்த்தி காட்சி கொடுக்கிறார் இந்த திருத்தலத்துக்கு ஏற்றம் ஸ்வரணமயமா இருக்கார் பெருமாள் தன்னுடைய திருமேனி முழுவதும் தங்க கவச்சத்தை சமர்ப்பித்து கொண்டு நானே தங்கம் அதுக்கு மேல அலங்கரிக்கிறதுக்காக இந்த தங்கம் வேறே என்னை எல்லாரும் எப்படி வேணுமோ சேவித்து கொள்ளலாம் அபயம் என்ன வலது திருக்கையிலே காட்டி கொண்டிருக்கிறார் அவசியம் இங்கு எல்லாரும் வந்து ராஜகோபாலனை சேவித்து திருப்பணியிலே கலந்து கொண்டு அந்த பெருமானுடைய அனுகிரகத்துக்கு இலக்காக வேண்டும் இந்த பெருமாள் முதல்லே சின்ன குழந்தையாக காட்சி அளித்தாரோ இல்லையோ வசுதேவரும் தேவகியும் குழந்தையை பெற்றவுடனே தம் அற்புதம் பாலகம் அம்புஜே கஷணம் வசுதேவ ஐஷத சங்கர் சக்கரங்கள தரித்து கொண்டு சிறு குழவியாக கண்ணன் சிறைச்சாலைக்குள்ளே காட்சி கொடுத்தார் அதே போல எங்கேயும் சந்தான கோபாலனை நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம் புத்திரபாக்யம் வேணும்னு இருக்கிறவர்கள்லாம் இந்த பெருமான பிரார்த்தித்தே வேண்டியது நிரம்ப பெறுகிறார்கள் சந்தான கோபாலன் ராஜகோபாலன் சத்யபாமை வலது வலதுபுறத்திலே ருக்மணி பிராட்டி இப்படி எல்லாரோடையும் பெருமாள் சேவை சாதிக்கிறார் இந்த கர்ப்ப கிரகமே எப்படி இருக்கு தெரியுமா வாசுதேவ சர்வம் வாசுதேவனே எல்லாம் இருக்கும் எல்லாம் என்னங்கர்த்த ஸ்லோக ரூபமாகவும் பார்க்கலாம் வாசுதேவனே எல்லாம்கர்த்தத்தான் நேர இருக்கோம் நான் எத்தனை ஸ்லோகத்தினுடைய பொருளை சொன்னாலும் அது புரிய போகிறதில்ல ஆனால் ஒரு தடவை கோபாலனை நேர சேவிச்சுன்றீன்னா வாசுதேவனே எல்லாம்ங்கிறது புரிந்து போகும் அதனால நமக்கு இப்போ ஃபோக்கஸ் வேறே அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல நேரையே வாசுதேவன் இருக்கிறபடியாலே அவனை சொல்லு மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை வாசுதேவன் சொல்லுகிறோமே அது திருத்வாதசாட்சரிங்கிற முக்கியமான மந்திரம் ஓம் நமஹ பகவதே வாசுதேவாயா என்கிற பன்னிரண்டு எழுத்துக்களோடே கூடின மந்திரம் அந்த மந்திரத்தை தான் நாரதர் ரெண்டு ரிஷிகளுக்கு உபதேசித்து அந்த மந்திரத்தை விடாம சொல்லித்தான் இந்த பெருமாளே பிரத்யமா சேவை சாதிச்சிருக்கார் அந்த மந்திரத்தை உள்ளடக்கினதுதான் தான் இந்த ஸ்லோகம் நாமத்தை அடக்கி கொண்டிருக்கிறது பகுநாம் ஜென்ம நாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அந்த அறிவு மிகுந்தவன் என்ன வந்து அடைகிறான் எந்த அறிவு வாசுதேவ சர்வமிதி ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவனை எல்லாம் எவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் என்னை வந்து அடைகிறான் அர்ஜுனா ஆனா அவனை தேடி பார்த்தாலும் கிடைப்பதில்லை ச மகாத்மா சுதுர்லபாக வாசுதேவனே எல்லாம்னா என்ன பொருள் இந்த மரம் வாசுதேவன் தூண் வாசுதேவன் துவஜஸ்தம்பம் வாசுதேவன் விக்கிரகம் வாசுதேவன் மக்கள் வாசுதேவர்கள் இப்படிங்கிற அர்த்தமானா உண்மைதான் ஏன்னா வாசுதேவன் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறாரியோ நம்ம அத்தனை பேரையும் உடலாக கொண்டு அவன் அந்தரியாமியாய் உள்ளே உறைந்து ஆட்சி செலுத்துபவனா இருக்கிறதுனாலே சர்வத்திர வசதீதி வாசுகு வாசு வாசுன்னா எல்லாவிடத்திலும் நிறைந்திருப்பவன் எல்லாவிடத்திலும் காட்சி கொடுப்பவர் வாசு தேவன் திவு கிரீடானு தாது அதை விளையாட்டாக கொண்டிருக்கிறவர் அப்ப எல்லாவிடத்திலும் இருக்கிறான் அதை கஷ்டப்பட்டு செய்யலே வெகுலீலையாக விளையாட்டாக செய்து விடுகிறான் அதனால வாசுதேவன் பேர் பகவதே வாசுதேவாயான்னு சொல்றாளோ இல்லையோ பகவானால் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இந்த ஆறு குணங்கள் நிரம்பியவனாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவனாய் பெருமான் இருக்கிறான் அவனை தொழுகிறோங்கிறது தான் வாசுதேவ மந்திரத்துக்கே அர்த்தம் அந்த வாசுதேவனே நமக்கு எல்லாமாக கொள்ள வேண்டும்னால் அழ்வார்கள்லாம் ரொம்ப அழகா நிரூபணம் பண்ணி காட்டினான் நம்ம எததையோ பார்த்து மயங்குகிறோம் என்னதை சாப்பிட்டாத்தான் பசி ஆறும் என்னத குடித்தாத்தான் தாகமாறும் இப்ப தூங்கினா தூங்கினாத்தான் ஆயாசம் தீரும் இன்னை விலை கொடுத்து வாங்கினா தான் தாங்க முடியும் ஏற்பட்ட வீட்டில் இருந்தா தான் இருக்க முடியும் நினச்சிருக்க முல்லையோ அதில் எல்லாம் என்னென்ன இன்பம் கிட்டுமோ அது அத்தனையும் வாசுதேவனேன்னு பக்தன் நினைக்கிறான் அந்த நிலைக்கு அவன் ஏன் வந்துவிடுறான்னா அவனுடைய அறிவு முதிர்ந்து விட்டபடியாலே கீழே ஒரு ஸ்லோகத்துல நாம பார்த்துருக்கோம் சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுனா ஆர்த்தோஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷப இவர்கள்லாம் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்க கேட்கிறார்கள் இவர்கள்லாம் செல்வம் வேணும் என்று கண்ணனை அடைகிறார்கள் இவர்கள்லாம் ஆத்மாவை அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள் இவர்கள்லாம் பகவானுடைய அனுபவம் வேணுங்கிறதுக்காக கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள் என்று வகைப்பட்டவர்களை சொல்லி தேஷாம் ஞானி நித்தியயுக்தகா ஏகபக்தி விசிஷதே இந்த நால்வருக்குள்ளும் கடைசியாக சொல்லப்பட்ட ஞானி என்னை விட்டு விலகத்துக்கு விருப்பம் இல்லாதல் என்னிடத்திலேயே பக்தி செலுத்துகிறபடியால் அவனே சிறந்தவன் என்று கண்ணன் சொன்னார் இப்போ அந்த ஞானியை காட்டிலும் இந்த ஸ்லோகத்தில் ஞானவான்னு ஒருத்தரை பற்றி சொல்றாரோ இல்லையோ இவர் வேறுபட்டவரான்னு பார்த்தா இல்லை அதே ஞானிதான் அந்த ஞானியே முற்றுகிறான் முத முதல்ல பகவான் அடையணும்னு நினச்சுனுடுறான் ஆனால் அந்த எண்ணமே முச்ச முச்ச என்னாகும் எல்லாம் கண்ணன் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது எங்குமுழன் கண்ணன்னு பிரகலாதன் சொன்னான் கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீன்னு நம்மாழ்வார் சாதித்தார் நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே நம்முடைய கண்ணனே ரட்சகன் அவன் எங்கும் இருக்கிறபடியால் எல்லாவற்றுக்கும் உடமையானவனானபடியால் நாம் அத்தனை பேரும் அவனுடைய சொத்து என்ன பக்தன் புரிந்து கொண்டு சாப்பிட்டா என்ன இன்பம் கிடைக்குமோ அதை அவங்கிட்டேயே பெற்றுறான் குடித்தா என்ன இன்பம் கிடைக்குமோ அத பகவானிடத்திலேயே பெற்றுறான் தூங்கினா என்ன புத்துணர்ச்சி கிடைக்குமோ அதை என் பெருமானிடத்திலேயே பெறுகிறான் என்னென்ன உலக வியாபாரங்களை செய்தால் என்னென்ன மகிழ்ச்சி கிடைக்குமோ அது அத்தனையும் வாசுதேவன் என் இருப்பவன் தான் வாசுதேவ சர்வமிதி ஞானவான் சுதுர்லபகா அப்படி இருப்பவன் சுலபத்தில் கிடைக்கிறதில்லே அவனை பெருமாள் கொண்டாடுறார் ச மகாத்மா அவன் சிறந்த ஞானி அர்ஜுனா மகாத்மா பகவானை பற்றி தான் மகாத்மானு சொல்வது வழக்கம் ஆனா பக்தனை பற்றி பெருமான் கொண்டாடுகிறான் ச மகாத்மா சுதுர்லபகான்னு அப்படி மகாத்மாக்களுக்கு சேவை சாதிப்பதற்குத்தான் இங்கே மன்னார்குடியில் சம்பகாரண்ய கஷேத்தத்திலே தக்ஷிணத்வாரகையிலே ஏன் தட்சிணத்வாரகேன்னு புரிஞ்சிருக்கும் வடக்க துவாரகையில சேவிக்கணுங்கிறதுக்காக இவா போயிட்டு இருந்தார் அந்த துவாரகாதீசனே தெற்க இந்த ஊர்ல சேவை இல்லையோ அதனாலதான் தான் தட்சிணத்வாரகாதீசன் கோபில கோபிரளய மகரிஷிகளுக்காக சேவை சாதித்தான் அந்த வாசுதேவனே துவாரகாதீசன் வாசுதேவனே கோபாலன் அவனே சிவித்யாராஜ கோபாலன் அவனை சேவி அவனே எல்லாம்ங்கிற பக்தி நம்மிடத்திலே வளர வேண்டும் அதைத்தான் வாசுதேவ சர்வம் என்று சொன்னான் ஆனா வாசுதேவனை எல்லாம்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அவர் காட்டி கொடுத்த முப்பத்தி ரெண்டு சேவைகளையும் நாம் பார்த்துட்டா அப்ப எல்லாமே வாசுதேவன் புரிஞ்சுப்படுவோம் அப்போதான் நாமும் மகாத்மாங்கிற சொல்லுக்கு உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வோம் முப்பத்தி ரெண்டு என்னங்கிறதை காத்திருந்து பார்ப்போம் இப்போது ராஜகோபாலனுக்கு பல்லாண்டு பாடி மேலே நோக்குவோம்